ஆயிரம் படைப்புகள் தந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஒரு படைப்புக்கு இலைதான் காரணம்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். ஆயிரம் சிறு சிறு படைப்புகள் கண்டுபிடித்த பிறகுதான் உங்களால பிரம்மாண்டமான இந்த ஏழைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்விளக்கை கண்டுபிடிக்க முடிஞ்சு. இதற்கு நீங்க சலிக்காம போராடிட்டே இருந்திருக்கீங்க. அந்த சலிக்காத மனமும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய குணமும் உங்களுக்கு யாரிடமிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னது என்னுடைய அம்மா தான். அப்பொழுது எனக்கு 2 வயசா இருக்கும். அப்படின்னா என்னுடைய பசிக்காக ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாட்டில் எடுக்கும்பொழுது அந்த கை நழுவி அந்த பால் பாட்டில் கீழே கொட்டி தரை முழுக்க வந்து பால் சிந்திருச்சு. அப்பொழுது வந்து எங்க அம்மா, மகனே இவ்வளவு பெரிய பால் குடத்தை நான் பார்த்ததே இல்லடா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னுடைய வெறித்தனமான ஆட்டம் போட்டேன். அப்போ எங்க அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, எப்பொழுதுமே தவறு செஞ்சா அந்த தவறுக்கான குறைய நம்ம தீர்த்து அதைய திரும்ப பழைய நிலைக்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது கேட்டாங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. நான் வேக்கம் கிளீனர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். நானும் எங்க அம்மாவும் அதை செஞ்சு அதை திரும்ப பழைய நிலைக்கே கொண்டு போயிட்டோம். அடுத்து எங்க அம்மா சொல்றாங்க, இந்த சோதனையில் நாம இன்னைக்கு தோத்துருக்கோம். அது என்ன சோதனை அப்படின்னா, சிறிய கைகளால பெரிய பால் பாட்டில எப்படி எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கார்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. கார்டன்ல அந்த பால் பாட்டில ஃபுல்லா தண்ணியை நிரப்பி என் கைகளால அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்து அந்த சோதனையில எனக்கு வெற்றியும் வாங்கி கொடுத்தாங்க. அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தப்பு செய்வதுங்கிறது தவறு இல்லை, அந்த தப்புகளை நம்ம செய்யும் போதுதான் புதுசு புதுசா நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது. இதுதான் விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை தேவை அல்லவா அப்படிங்கிறத அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி அந்த உரையை முடிக்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தர் கேட்குறாங்க, 1000 படைப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதில் ஒரு படைப்பை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார், அந்த சமயம் நான் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்காக தீவிரமாக இருந்த சமயம் அது. அந்த டைமில் மூங்கில் இலைகளை வச்சா இந்த லைட்டு நல்லா பிரகாசமாக ரொம்ப நேரம் எரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டான ஜேம்ஸ் அவர்களிடம் சொல்லி, அரிய வகை மூங்கில்கள் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கிறத எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, இந்த பயணம் வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால $1500 உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணமாகவும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லி அவர் அமுச்சு வைக்கிறாரு. அவரும் தெற்கேசியா முழுக்க சுத்துறாரு. தெற்கேசியா முடிச்சு தென்னிந்தியாவில் உள்ள கல்கத்தா பகுதிக்கு வராரு. அதன் பிறகு ரங்கூன் சென்றாரு. அதன் பிறகு சீனா, அதன் அடுத்து வந்து ஜப்பான். 14 நாட்கள் பசிபிக் கடல்ல இருந்து 1 வருஷ காலம் கழிச்சு அதே நாள் அதே இடத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களும் போய் பார்க்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, பல வகையான அரிய வகை மூங்கில்களை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், இதில் எது ஆராய்ச்சிக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மேலையும் கீழையும் ஒரு லுக்கை விட்டுட்டு, நீங்கள் இல்லாத சமயத்தில் நான் ஒரு கார்பன் இலையை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த கார்பன் இலை இந்த மூங்கில் இலையை காட்டிலும் வந்து அதிக திறன் உள்ளது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், செலவும் கம்மி அப்படின்னு சொல்லி, ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் ஆஃபீஸில் சொல்லிட்டேன், போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் திரும்பவும் அவருடைய ஆராய்ச்சியில் மூழ்கிட்டாரு. மூங்கில் இலைகளுக்காகவே $1000 செலவு செஞ்சிருக்காரு நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன். ஜேம்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோமே அவர் கொண்டு வருவாரு அப்படிங்கிறதுக்காக 1 வருஷ காலம் அவர் வேஸ்ட் பண்ணவும் இல்லை. அதே நேரத்தில் ஜேம்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் பல இடங்களுக்கு சுத்தி அலைஞ்சு தெரிஞ்சு நமக்கு கொண்டு வருவாரு அப்படிங்கிறதுக்காக அதையும் அவர் எண்ணவில்லை. அவருடைய அல்டிமேட் கோல் ஏழைகளுக்கு குறைந்த செலவில் மின்விளக்கை கண்டுபிடிப்பது மட்டும்தான். அதுல மட்டும்தான் அவருடைய முழு கவனமும் இருந்துச்சு. அதனால தான் அவரால் கார்பன் நிலையை கண்டுபிடிக்க முடிஞ்சு, அதை அவரால் பயன்படுத்திக்கவும் முடிஞ்சு. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தேடல் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகுக்கு எது அவசியமோ அதை கண்டுபிடி. அதனால தான் உலகுக்கு எது தேவை அப்படிங்கிறத சிந்திச்சு சிந்திச்சு பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதனால தான் நாம் அவரை உலகின் தலை சிறந்த கண்டுபிடிப்பாளராக தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நம்ம இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். இதே தான் நமக்கும், நம்ம ஃபீல்டுல நம்ம பெஸ்டா வரணும் அப்படின்னா அது ரீதியான சிந்தனைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி மாடு சாப்பிட்டு அதை திரும்ப அசைப்படுதோ அந்த மாதிரி நம்ம ஃபீல்டுக்கு எது தேவை 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 அப்படிங்கிறத நம்ம அசைப்போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாமளும் நம்மளுடைய ஃபீல்டுல பெஸ்டா எக்ஸலண்டா வரலாம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களின் ஒருவன் மகாவிஷ்ணு. இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் த சர்ப்ரைஸ் கிட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.